இந்த வீடியோல எப்படி ஒரு கம்ப்யூட்டரோட ஸ்கிரீனை நம்ம வீடியோவா ரெக்கார்ட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். நம்ம செல்போன் மூலமாவும் ஒரு கம்ப்யூட்டரோட ஸ்கிரீனை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனா அதை விட ரொம்ப தெளிவா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி குவாலிட்டியில எப்படி நம்ம அதை ரெக்கார்ட் பண்றது அதை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஒரு விஷயத்தை யாருக்காவது இங்க இருந்து சொல்லி கொடுக்கணும் அப்படி நினைச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப அந்த விஷயம் ரொம்ப தெளிவா போய் ரீச் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது அதெல்லாம் பார்க்க போகிறோம். நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை நீங்கள் ட்ரையலாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரிஜினலாக கிராக் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கிராக் பண்ணி யூஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் உங்கள் இதில் லோக்கல் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கெட் இன் டூ பிசி அப்படின்னு அடிங்க. ஏன்னா அந்த கெட் இன் டூ பிசி அப்படிங்கிற சைட்டில் இருந்து தான் நம்ம அதை டவுன்லோட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லை, நிறைய உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் இந்த கெட் இன் டூ பிசி அப்படிங்கிற இந்த சைட்டில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வேணும், அப்போ அந்த சாஃப்ட்வேர் பேர் அடிச்சுட்டு கெட் இன் டூ பிசி ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நான் அந்த இது ஃபஸ்ட் எனக்கு ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்குக்குள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபுல் செட்டப் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இதோடைய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 123 அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா ஓப்லி பாஸ்வேர்டு 123 அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம இந்த டவுன்லோட் பண்ண பிறகு இதுக்கு கண்டிப்பாக பாஸ்வேர்டு கேட்கும். இந்த 123ங்கிற பாஸ்வேர்டை கொடுத்தா தான் அதில் உள்ள சாஃப்ட்வேர் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று என்னென்னா, உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறதா இருந்தால், விண்டோஸ் 7 பிரச்சனை இல்லை, விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் டிஃபெண்டரை கண்டிப்பாக ஆஃப் பண்ணுங்க. அதை ஆஃப் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒருவேளை ஆஃப் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் முக்கியமான இந்த செட்டப் ஃபைல் எல்லாமே நமக்கு காணாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக அதை ஆஃப் பண்ணிடுங்க. இது எப்படி விண்டோஸ் டிஃபெண்டரை நம்ம ஆஃப் பண்ணுறது அப்படின்னு லைட்டாக பார்த்துடலாம். செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே நீங்கள் டிஃபெண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் செட்டிங்ஸ் அப்படின்னு வரும். இதில் விண்டோஸ் செக்யூரிட்டி, அதை கிளிக் பண்ணுங்கள். டிவைஸ் செக்யூரிட்டி போயிருக்கேன், சைடில் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மேனேஜ் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு இதை ஆஃப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் இது ஆனில் இருந்துச்சு, இப்போ நான் ஆஃப் பண்ணியிருக்கேன், இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இந்த கீழே உள்ள செட்டிங்ஸை ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டாவது இந்த ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா, இந்த மூணு ஆப்ஷனையும் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த கிராக் ஃபைல் வந்து நமக்கு டெலீட் ஆயிரும். சரிங்களா, அந்த நம்ம சாஃப்ட்வேர் ஃபைலு டெலீட் ஆயிரும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த டவுன்லோட் பண்ண பிறகு இந்த சாஃப்ட்வேரை இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்த உடனே அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து 123. அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபைலுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் போய்ட்டு செட்டப் ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. எஸ், ஓகே, நெக்ஸ்ட், ஐ அக்ரி, நெக்ஸ்ட். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன பிறகு நேராக டவுன்லோட்ஸில்
நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற லொக்கேஷனுக்கு போய்க்கலாம். இந்த டவுன்லோட்ஸ் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கிராக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் லோடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. இதை உங்கள் கம்ப்யூட்டரில் சி கோலனில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86க்குள்ளே, இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன பண்ணுங்கள், இந்த லோடருங்கிற ஃபைலை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை பேஸ்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு அதே லொக்கேஷனுக்கு போய்க்கலாம். இல்லை கீ மேக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை கண்டிப்பாக ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ண உடனே இதில் மெயில் ஐடின்னு கேட்கும், இதில் உங்களோட மெயில் ஐடி என்ன மெயில் ஐடியோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதில் ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த கீ மேக்கரில் மெயில் ஐடியை கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் கீ மேக்கரை ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிடுவாங்க, அப்படி ஓப்பன் பண்ணாதீங்க. கீ மேக்கரை கண்டிப்பாக ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் தான் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் இது பண்ண பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக இது இன்ஸ்டால் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்டிங்கில் இருக்குது, ரெக்கார்டிங் போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ஸ்க்ரீனை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்க்ரீன் சைஸை ரொம்ப கம்மியாகவும் வச்சுக்கலாம். எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் வேணும், அதாவது ரெக்கார்ட் பண்ண போகிற ஸ்க்ரீனோட சைஸு. அப்புறம் நான் மவுஸை மூவ் பண்ணுற இடத்துலலாம் எனக்கு வந்து இந்த எல்லோ கலரில் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கர்சர் மவுஸுக்காக இந்த ஆப்ஷன்லலாம் டிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இந்த இடத்துல தான் இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆனால் இந்த வாய்ஸ் நான் பேசுனா ரெக்கார்ட் ஆக மாட்டேங்க அப்படிம்பாங்க. அதுக்கு இந்த மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது, இந்த மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரைமரி சவுண்ட் டிவைஸ், ஒருவேளை இந்த ரெக்கார்டு சவுண்டுங்கிறத டிக் பண்ணலைன்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் நான் இப்போ ஹெட்செட் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு சாதாரண செல்ஃபோன் ஹெட்செட் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மைக்ரோஃபோன் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் அதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது மைக்ரோஃபோன் இந்த மாதிரி காமிக்கும், அந்த மாதிரி காமிக்கும்போது நீங்கள் அதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் யூஎஸ்பி மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, அப்போ மைக்ரோஃபோன் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லும். நான் இப்போ இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு வால்யூம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகப்படுத்திக்கோங்க. அது போக கண்டிப்பாக செட்டிங்ஸ் போயிட்டு இதில் நம்ம மைக்ரோஃபோன் காமிக்கும். இதில் வந்து ஒருவேளை சவுண்டோட ரெக்கார்டிங் லெவல் ரொம்ப கம்மி பண்ணியிருப்பாங்க, அந்த மைக்ரோஃபோனுடைய அந்த சவுண்டை வந்து அந்த லெவலை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகாது, அந்த வாய்ஸை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண பிறகு இந்த லிங்க்கில் பார்க்குற இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக இந்த வீடியோ இருக்கிற ஃபோல்டருக்கே போயிடும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை காப்பி பண்ணி எதுலனாலும் நீங்கள் சென்ட் பண்ண அப்லோட் பண்ண எல்லாம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.